ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எது பார்க்க போகிறோன்னா, நமக்கு வந்து சாட்டா எஸ்எஸ்டி வந்து வாங்கியாச்சு 500 GB. இப்போ அதுக்கு முன்னாடி இந்த ஹெச்டிடியில் இந்த லேப்டாப்பு எவ்வளோ ஸ்பீடில் ஆன் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதுக்கு தான் வந்து லேப்டாப் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ செகண்டில் ஆன் ஆகுது. அதுக்கு முன்னாடி ஸ்டாப் வாட்ச் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டாப் வாட்ச் வச்சாச்சு, பாருங்கள், ஆன் கொடுத்துட்டேன். எவ்வளோ நேரத்தில் ஆன் ஆகுதுன்னு பார்க்கலாம். பதினாறு செகண்ட் ஆகிடுச்சு இன்னும் ஆன் ஆகல. 20 செகண்ட், 21, 30 செகண்ட் ஆகிடுச்சு. நாற்பத்தஞ்சு செகண்ட் ஆயிருக்குது ஆன் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் இது ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஸ்பீடு எவ்வளோன்னு செக் பண்ணிக்கலாம். கிறிஸ்டல் டிஸ்க் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டி ஃபைல் சூஸ் பண்ணிக்கிறேன். அதுதான் வந்து எதுவுமே யூஸ் பண்ணாமல் 0% இருக்குது. 290 GB சும்மா தான் இருக்குது. டி ஃபைல் கொடுத்துட்டு ஒரே ஒரு இது யூஸ் பண்ணிட்டு இது மட்டும் 2 GB வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஆல் கொடுத்துட்றேன். இப்போ ஃபைனல் ரிசல்ட் வந்துச்சு, நீங்களே பார்த்துக்கோங்க எவ்வளோ வந்திருக்குன்னு. 75 MB, 101 MB, 94, 82, 1000, இதுதான் வந்திருக்கு, நீங்களே பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எஸ்எஸ்டி மாற்றினதுக்கப்புறம் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு அது ஒரு வாட்டி போடுறேன். அது அப்படியே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ லேப்டாப் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து எஸ்எஸ்டி மாற்றிடலாம். இப்போ ஒரு கேடியும் இருக்கேன் ஹெச்டிடிக்காக. அது ஹெச்டி கேடியும் யூஸ் பண்ண போகிறோம். சி ஹெச்டிடி யூஸ் பண்ண போகிறோம், எஸ்எஸ்டி யூஸ் பண்ண போகிறோம். 1 TB மொத்தம். இது ஒரு 500 GB, அது ஒரு 500 GB. இப்போ மாற்ற ஆரம்பிச்சிடலாம். வாங்க, அதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிடலாம் சிஸ்டமை. இப்போ லேப்டாப் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. ஆல்ரெடி நான் எல்லாம் கழட்டி தான் வச்சுருக்கேன். இப்போ இதை பின் பண்ணி அன்பிளக் பண்ணி விட்டால் மட்டும் போதும். பேட்டரியை கழட்டிடுவோம், அது தலைக்கல் கழட்டி போடணும். பேட்டரியை கழட்டிடுவோம், கழட்டியாச்சு. இதை உரமாக வச்சுருவோம். இது வர ஒட்ட மாட்டேங்குது, மாட்டிக்கிறோம். இங்கே தான் கேடி போட போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஹார்ட் டிஸ்க்கு கழட்டிடுவோம். இப்போ வந்து இதை வந்து அன்பிளக் பண்ணணும். இது சும்மா இழுத்தா வந்துடும். இது வந்து லாக் எடுக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து கஷ்ட கழட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சொல்லிட்டு தான் நான் அப்படியே விட்டுட்டேன். இப்போ தூக்கணும், அப்படியே வந்துடும். பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட் டிஸ்க் வந்துருச்சு. இப்போ இந்த ஹார்ட் டிஸ்க்லேருந்து இங்கே 2 ஸ்க்ரூ இருக்கும். இதை கழட்டினா தான் இந்த கவரை வரும். இந்த கவரை வச்சு தான் நம்ம வந்து இங்கே ப்ளக் பண்ணணும். ஏன்னா இந்த ஒயர்லாம் தனியாக எடுத்து ஹார்ட் டிஸ்க் மேலே ஸ்டிக் பண்ணுறது அதெல்லாம் தேவையில்லாத வேலை. நம்ம இந்த ஸ்க்ரூ மட்டும் கழட்டிட்டால் இதுக்குள்ளேயே வந்து எஸ்எஸ்டி போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இந்த ஹார்ட் டிஸ்க் எடுத்து அப்படியே ஓரமாக வச்சுருவோம். இதுதான் நம்ம வாங்கின 500 GB எஸ்எஸ்டி க்ரூஷியல் பிராண்ட்லேருந்து. இதுக்கு 3 இயர்ஸ் வாரண்டி இருக்குது. இப்போ இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணுவோம். இந்த சீலை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் திறக்காம இருக்கும். டூ பாயிண்ட் ஃபைவ் எஸ்எஸ்டி. எடுத்துருவோம். ஒரு யூசர் மேனுவல் இருக்குது, எடுத்து உரமாக வச்சுருவோம். இது வெயிட் கம்மியாக இருக்குது அந்த எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்கை விட. இப்போ இது எப்படி பிளேஸ் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். ஹெச்டிடி வந்து நம்ம இப்படி எடுத்தோம். சைஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும்.
ஸோ அதே மாதிரி இதையும் ப்ளேஸ் பண்ணிவிடுவோம். போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து இதை வந்து இன்சர்ட் பண்ணிவிடுவோம். ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க, இன்னும் தப்பாக இன்சர்ட் பண்ணுறக்கூடாது. லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா, லேப்டாப்பில் நீங்களே சைடில் பாருங்கள், இது மாதிரி தான் இருக்குது. அது இப்படி வச்சு கரெக்டாக அப்படி ப்ளேஸ் பண்ணி இப்படி ப்ரெஸ் பண்ணி கீழே எழுந்துருவேன். அவ்வளோதான். இப்போ ஹார்ட் டிஸ்க்கை வந்து ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்க்ரூ பண்ண வேண்டியதான். இப்போ வந்து ஸ்க்ரூ பண்ணி முடிச்சாச்சு. இப்போ சாட்டா எஸ்எஸ்டி வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து கேடி வாங்கியிருப்போம்ல, அந்த கேடியில் இந்த ஹார்ட் டிஸ்கையும் போட்டுருவோம். இந்த ஹார்ட் டிஸ்க்கு வந்து இந்த கேடியில் வந்து இப்படி மவுண்ட் பண்ணணும். ஸோ வந்து கேடி வந்து அன்பாக்ஸ் பண்ணிவிடுவோம். இதுலேயே ஒரு ஸ்க்ரூ டிரைவர் கொடுக்குறாங்க, 4 ஸ்க்ரூவும் கொடுத்துருக்காங்க மவுண்ட் அந்த ஹார்ட் டிஸ்கை மவுண்ட் பண்ணுறதுக்கு. அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இதில் வந்து ஹார்ட் டிஸ்க் இன்ஸ்டால் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா பின் இப்படி இருக்குது. இந்த சின்ன பின் வந்து இந்த அந்த பக்கம் போகணும், அதனால் தலைக்கீழே வச்சுருவோம். இப்படி கீழே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ மூவ் ஆகாது. இருந்தாலும் இதில் வந்து இந்த 4 ஸ்க்ரூ கொடுத்தாங்கல்ல, அதை வந்து இங்கே மவுண்ட் பண்ணிவிடுவோம். இங்கே கரெக்டாக அந்த இடத்துல வந்துருக்குவாங்க. அப்போ வந்து ஆடாமல் இதுலேயே லாக் ஆகிருக்கும். அவங்க ஸ்க்ரூ கொடுத்த வந்து எடுத்துப்போம். அவங்க கொடுத்த ஸ்க்ரூ டிரைவே யூஸ் பண்ணுவோம். அவங்க கூட ஸ்க்ரூ டிரைவர் மேக்னெட் இல்லாதனால கொஞ்சம் கஷ்டமாகுது. நம்ம ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணிப்போம். வந்து 4 ஸ்க்ரூவும் டைட் பண்ணியாச்சு. ஹார்ட் டிஸ்க்கும் நல்லா ஃபிட்டாக இருக்குது. இப்போ இதை வந்து சும்மா போட்டு பார்க்கலாம், லாக் ஆகுதா இல்லையான்னு. இங்கே வச்சு இப்படி உள்ளே தள்ளணும், நல்லா லாக் ஆகுது. இப்போ இப்போதைக்கே வந்து சும்மா தான் யூஸ் இல்லை. இப்போ எல்லாத்தையும் நம்ம டைட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இதை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபுல்லாக வந்து டைட் பண்ணிவிட்டு வீடியோ ரெடி பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்க்ரூவும் வந்து டைட் பண்ணிட்டேன். ஒன்றும் அந்த கேடி மட்டும்தான் போடல, ஒன்றும் ஒரு ஸ்க்ரூவும் டைட் பண்ணாமல் இருக்குது. அது என்ன ஸ்க்ரூன்னு காட்டுறேன். இந்த ஸ்க்ரூ தான் இந்த டிஸ்க்கு வர ஸ்க்ரூ, எம்டி டிஸ்க்கு போகிற ஸ்க்ரூ. இதை போட்டாலும் வேஸ்ட்டு, ஏன்னா இதில் வந்து ஸ்க்ரூ கிடையாது. நம்ம வந்து அதனால் உள்ளே வந்து போட முடியாது. இப்போ வெறுமனே வேணால் நம்ம இப்படி வச்சு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இதில் வந்து எஸ்எஸ்டி மட்டும்தான் அப்கிரேட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் ரேம் வந்து அப்டேட் பண்ணவே இல்லை. 4GB ரேம் டிஃபால்ட்டாக கொடுத்தது தான் இருக்குது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வீடியோ பார்த்தேன் யூடியூப்பில், 22-25 வீடியோ பார்த்துருப்பேன். எப்படி வந்து கவர்மெண்ட் லேப்டாப் வந்து அப்டேட் பண்ணலாமா வேணாமா, பண்ணால் என்ன இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆனால் யாருமே வந்து இது மாதிரி ரேம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதோடய பர்ஃபார்மன்ஸ் ஸ்பீட்லாம் காட்டவே இல்லை, யாருமே காட்டலை. நான் மோஸ்ட்டாக பார்த்த எந்த வீடியோலையுமே காட்டவே இல்லை. ஒரே ஒரு யூடியூபர் மட்டும் என்ன சொல்லியிருந்தார்னா, ரேம் யூஸ் 4GB to 8GB அப்டேட் பண்ணாலும் அப்கிரேட் பண்ணாலும் அது வந்து 10% பர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் பூஸ்ட் கொடுக்கும். மற்றபடி நீங்கள் அப்கிரேட் பண்ணுறதுக்கு பண்ணாமலே இருக்கலாம். 4GB ரேம் டிஃபால்ட்லேயே அப்படியே விட்டுடலாம். எஸ்எஸ்டி மட்டும் நீங்கள் அப்கிரேட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. அதனால் வந்து சரி, எதுக்கு அதில் காசு வேஸ்ட் பண்ணிக்கிட்டுன்னு சொல்லிட்டு நான் அதை பண்ணவே இல்லை. இப்போ எனக்கு ஸ்டோரேஜ் மட்டும் தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கணும். அதுவும் எதுக்காகனா, அந்த எஸ்எஸ்டி டு என்விஎம் எஸ்எஸ்டி வந்து அந்த ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஸ்பீடாக நடக்கும். அதுதான் எனக்கு ரொம்ப மெயின். அதனால தான் அதுக்காக மட்டும் தான் இப்போ வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கேன். லேப்டாப்பும் இதை வந்து நெட்ஒர்க்காக யூஸ் பண்ணலான்ருக்கேன். இதை பற்றி நெட்ஒர்க்கை எப்படி மாற்றுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ வந்து பொறுமையாக வரும்.
அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஓஎஸ் போனோம், இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த் இழுத்துட்டதுனால ஓஎஸ் வந்து தனியாக ஒரு வீடியோவை போட்டுடுறேன். பாய், மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.